இதெல்லாம் கேட்பதற்கு இங்க அதிமுக பேசுமானா பேசாது. ஏன் இப்ப அடிச்சு நிமிடுறாங்க? தொகுதி பங்கீடு, 7 தொகுதி இல்லாத காங்கிரஸ் கேட்கிறது. மக்கள் நீதி மய்யம், எங்க அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு. அவர் என்ன செஞ்சார், கொஞ்ச நாளைக்கு முன்னெல்லாம் ஒரு நல்லா இருந்த டிவியை உடைச்சாருங்க, ஒரு டார்ச் லைட் எடுத்து நல்லா ஓடி இருந்த டிவியை தூக்கி டபால் உடைச்சாரு. ஏங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வாரிசு அரசியலை நான் எதிர்க்க வந்தேன் அப்படின்னார். சரி பரவாயில்ல, அண்ணன் கமலஹாசன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த சொம்பு சுத்தி 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 ஒரு இடத்துல போய் டமால் விழும் பாருங்க, அங்க பாரு அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி சுத்தி போய் திமுகலே விழுந்துட்டார். இப்ப வாரிசு அரசியல் நடக்கல, ஏன்னா கமலஹாசனோட பெரியம்மா பேரம்தான் இப்ப அங்க இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு நாடகத்தை தான் இந்த அரசியல் நமக்கு காண்பிக்குது. இவற்றையெல்லாம் இல்லாத இந்த கூட்டணி பங்கீடு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு, ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க வேட்பாளர்களை அறிவித்து விட்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் அண்ணன் மட்டும்தான். அடிப்படையில் நமக்கு ஒரு புரிதல் வேணும், நீங்கள் யார் என்கிற புரிதல் வேணும். இப்ப ஐயா கருணாநிதியை தமிழகத்தின் தலைவர்னு சொல்றோம், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அவர் முதல்ல தமிழரா? தமிழரா? எங்கிருந்து வந்தாங்க? அவங்களுடைய பரம்பரை என்ன, பாரம்பரியம் என்ன? நீங்கள் யார்? விஜயநகர பேரரசு சேர்ந்து சண்டை போட்டு வம்பு போட்டு சோழர்களும் பாண்டியர்களும் சேரர்களும் மீட்டு கொண்டு வந்து வந்த இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி அரசாங்கத்தை மீண்டும் விஜயநகர பேரரசே நம்ம கொடுத்துருக்கிறோம். தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைங்க ஐயா. காமராசருக்கு பிறகு இந்த மண்ணை தமிழர்கள் ஒருத்தரும் ஆள், ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி, இவர்கள் யாரும் தமிழர்கள் அல்ல. உங்க வீட்டை இன்னொருத்தருக்கு ஆளை கொடுத்துட்டு நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்துருக்கீங்க. மீண்டும் அதே வீட்டை உங்களை ஆள செய்கின்ற வேலையைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்கிறது. அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, பெண்களுக்கு சம பங்கீடு இல்லை. சென்னையில 84 வயது மூதாட்டி, 84 வயது அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே நீங்க வந்து கண்ணு முன்னா நின்னீங்கன்னா யாருன்னு கூட அடையாளம் தெரியாது. 84 வயது அந்த 84 வயது மூதாட்டியே ஒரு 21 வயது இளைஞர் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னுட்டான். வெட்டி தலைகுனியன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசலாம். அந்த 84 வயது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த 21 வயது இளைஞன் கஞ்சா போதையில் இருந்திருக்கிறான். 21 வயது இளைஞனுக்கு கஞ்சா அவ்வளவு சுலபமாக கிடைக்கிறது, இந்த போதை வஸ்துக்கள் இவ்வளவு சுலபமாக தமிழ்நாட்டில் நடமாடுவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம என்ன செய்யறோம், குடிக்கிற பையனுக்கு பொண்ணு தர மாட்டோம். மாப்பிள்ளை குடிக்கிறவனா இருந்தாலும் வச்சுக்கோங்க, பொண்ணு கொடுக்க மாட்டோம். ஐயா குடிக்கிற மாப்பிள்ளைக்கு எப்படிங்க பொண்ணை கொடுக்கறது? அவன் சீரழிச்சு விடுவான், அது கௌரவ குறைச்ச. சாராயங்காட்சி விற்கிறவனுக்கு நம்ம பொண்ணு கொடுப்போமா? ஆனால் சாராயங்காட்சி விற்கிறவங்களுக்கு நாட்டை கொடுத்துருக்கோம். எவ்வளவு பெருமையான விஷயம் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அதுலயும் பெண்களுக்கு இப்போ 1000 ரூபாய் மாதம், 1000 ரூபாய் பெண்களுக்கு. எங்கிருந்து கொடுப்பீங்க அந்த காசை? எங்கிருந்து கொடுப்பீங்க? மாசம் உங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் என்ன செய்யறாரு, ஒரு நாளைக்கு அது பாட்டிலுக்கு இப்ப 10 ரூபாய் ஏத்திட்டாங்களா, ஒரு குவாட்டர் 130 ரூபாய்ல இருந்து இப்ப 140 ரூபாய் ஆகி போச்சு. ஒரு நாளைக்கு 2 குவாட்டர் வருத்தம், 5 ரூபாய் கம்மியா சொல்லிட்டேன். ஏ அத்தாடி 145 ரூபாயாமா, 5 ரூபா நான் குறைவா சொல்லிட்டேனா? இந்த 145 ரூபா ஒரு நாளைக்கு 2 குவாட்டர் கணக்கு பண்ணுங்க நீங்களே. அதுக்கு அந்த கப்பு பக்கத்தில் வச்சு சாப்பிட்ற சைடிஷு எல்லாம் சேர்த்தா ஒரு நாளைக்கு 400 ரூபா வருது. 400 ரூபா கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, 400 ரூபா 30 நாளைக்கு 12000 ரூபா நம்மகிட்ட இருந்து புடுங்கிக்கிறாங்க. புடுங்கிட்டு நம்மளுக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு. அதில் ஒரு இலவச பேருந்து ஒன்று போகுது பாருங்க, முன்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு பின்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு, முழுசா பெயிண்ட் அடிக்க கூட இந்த பக்கத்தை உங்கள்கிட்ட காசு கிடையாது. இல்லைங்க சைட்ல இருந்து இந்த பஸ் வந்துன்னு வச்சுக்கோங்க, அது பெண்கள் பஸ் நம்ம ஏற முடியாது. முன்னாடி பார்க்கணும், நான் பின்னாடி பார்க்கணும், பெயிண்ட் அடிக்க காசு இல்லை. ஆனால் அவங்க அப்பாவை எழுதின பேனா அது என்ன தான் எழுதியிருக்குன்னு போய் பார்த்தேன். வான்கோழின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார், எல்லாம் கேட்டுக்குங்க நீங்க. திமுக ஓட்டு போறவங்கலாம் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த வான்கோழின்ற கதை ரொம்ப சமூக சீர்திருத்த கதை. என்ன அப்படின்னா, முதலாளி அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அவங்க வீட்டுக்காருக்கு குழந்தை இல்லை, அந்த வீட்டு வேலைக்காரரோட அந்த அம்மா ஒன்று சேர்ந்து குழந்தை பெற்றிருக்காங்க. எவ்வளோ பெரிய சமூக சீர்திருத்தம் பாருங்க. இந்த பேனாவுக்கு தான் அங்கே 84 கோடியில் செலை, அதுவும் கடலில், நடு கடலில் தான் பயலாம். நாங்கள் வந்து அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அண்ணன் சீமான், நீ எப்படி வைக்கிற, நீ வச்சு பாரு, நான் வந்தால் உடைக்கிறேன்னு சொல்லிட்டார். பேனா படுத்துருச்சு, படுத்துட்டு வீதி வீதியாக அந்த பேனா வச்சு சுற்றுறாங்க. நீ என்ன சுற்றினாலும் ராஜா பேனாவை அங்கே நட்ட முடியாது. நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரைக்கும் வரலாற்றை மறக்கடிப்பதற்கான வேலை
இப்ப ஒரு 20 ஆண்டு கழிச்சு அதே பேனாவை பார்த்துட்டு என் புள்ள சொல்லுவான், பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தொல்லியல் ஆய்வாளர் எழுதின பேனா போல இருக்காது, ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் எழுதின பேனா போல இருக்கு. இந்த வரலாற்றை சித்தரிக்கிறீங்கல்ல, இதை சல்லி சல்லியா உடைப்பதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி. இதுவரைக்கும் தமிழர்களுடைய தொன்மம் மட்டும்தான் இங்கு போற்றப்படணும். நாங்கள் காலம் காலமாக அடுத்தவர்கள் காலையே வரலாறு என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அதை உடைப்பதற்கு வந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஒரு கட்சி சொல்லலங்க, உங்களுக்கு நல்ல கல்வியை தரேன், தூய குடிநீரை தர்றேன், நல்ல மருத்துவத்தை தர்றேன், நல்ல வாழ்வியலை தர்றேன், லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை தர்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றேன், சம பங்கீடு தர்றேன். ஒருத்தர் சொல்லலையே, ஒருத்தர் சொல்லலையே. நான் ஒரு கடலோடி பிள்ளை, சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் போட்டிட்டு இருக்கிறேன். வடசென்னையில நாடாளுமன்றத்தில் போட்டிட்டேன், ஒரு மிகப்பெரிய ஆளுமையினுடைய எதிர்த்து நின்று போட்டிட்டேன். கலாநிதி வீராசாமிங்கிற ஒருத்தரை எதிர்த்து சட்டமன்ற தேர்தலில் 3 முறை எம்எல்ஏ இருந்தவரை எதிர்த்து போட்டிட்டேன். நான் ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை. ஆனா திமுகவிலையும் அண்ணா திமுகலையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வேட்பாளரா ஆகணும்னா நான் பெரிய சாதிக்காரரா இருக்கணும், இல்லைன்னா பெரிய மதத்துக்காரரா இருக்கணும், இல்லைன்னா பணம் இருக்கணும், இல்லைன்னா பெரிய அந்தஸ்து இருக்கணும், இல்லைன்னா அரசியல் வாரிசா இருக்கணும், அப்படின்னா தான் நிக்க முடியும். ஒரு சாமானியன் என்னைக்கு சட்டமன்றத்தில் போய் நிக்கிறானோ அதுதான் சரியான அரசியல். அந்த அரசியலுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தேவை. இங்க நீங்க வேலை செஞ்சா போதும், மக்கள் மீது அக்கறை இருந்தா போதும், மக்கள் மீது நலன் இருந்தா போதும், நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்தா போதும், நீங்க அடுத்த தலைமுறைக்கான ஆட்சியாளர்களாக இங்க மாற முடியும். இந்த பகுதி முழுக்க கல்குவாரி வச்சிருக்காங்க, யார் நடத்துறா? கல்லையும் மண்ணையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு ஆட்சி அதிகாரத்தின் கடமையா இல்லையா? இந்த நடத்தக்கூடிய கல்குவாரி எல்லாம் யார் நடத்துறா? ஆளுங்கட்சிக்காரங்க தான் நடத்துறாங்க, எதிர்கட்சிக்காரங்க தான் நடத்துறாங்க. இவங்க எப்படிங்க இவங்க வாழ்க்கையை பாதுகாப்பாங்க? மலைகள் தாங்க மழைக்கான பெரிய அரண், இது வானம் பார்த்த பூமி. மழை இல்லைன்னா இங்க விவசாயமே கிடையாது. இருக்கின்ற மலைகள் எல்லாம் உடைச்சி கல்குவாரியா நீங்க மாத்திட்டு இருந்தீங்கன்னா எங்கிருந்து மழை வரும், எங்கிருந்து விவசாயம் நடக்கும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கொடுத்துட்டு போக போறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க செய்வது அத்தனையும் அந்த பிள்ளைகளுக்கான பாவம் தான். நீங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் வாங்கும் பொழுதுல உங்கள் பிள்ளைகள் தலையில் நீங்கள் மண்ணை வாரி போடுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க இலவச திட்டங்களுக்கு வாய் திறந்த போதெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மண்ணுக்குள்ளே செல்ல போகிறார்கள் என்று அர்த்தம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு என் பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சேன், ஒரு 10ஆம் வகுப்புல தூங்க விடாம அந்த பிள்ளைக்கு காப்பி தண்ணியை போட்டு போட்டு கொடுத்து பரிசு எழுத வச்சோம், முதல் மதிப்பெண் வாங்கணும். எதுக்கு? 12ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் வாங்கணும், வாங்கியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியாச்சு, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேலை இல்லைங்க, என் பிள்ளை ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிருக்குங்க, 4000 ரூபாய் சம்பளத்துக்கு. ஜவுளி கடைக்கு வேலைக்கு போற பிள்ளைக்கு எதுக்கு 10 மணிக்கு 12 மணிக்கு டீயே போட்டு கொடுத்து எழுப்பி உட்கார வச்சு படிக்க வைக்கணும்? என்ன கனவு இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு? என்ன கடத்தப்படுகிறது?